இந்த வீடா அந்த வீடான்னு தெரியல. சேர்ப்பு கூட போயிட்டு கேட்டு என்னப்பா, இந்த ரயில்வே கேட்டில் சூசைட் பண்ணிக்க போச்சுல்ல சார், அந்த பொண்ணு வீடு இதானது சார். இந்த வீடு தான்ப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போகலான்னு தான் சார். ஃபோன் நம்பர்? ஆமாம் சார். எதுக்கு உனக்கு ஃபோன் நம்பரு? எனக்கு இல்லை சார், என் ஃப்ரெண்டு விஜய் சார். ஏய், இப்போ என்ன பசங்க ஆட்டோவில் ஆள் அனுப்பிச்சு பொண்ணுங்க ஃபோன் நம்பர்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்களா? ஏய், யாருக்கு இருந்தா என்னடா, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சார், நாங்களும் நல்ல குடும்பத்தில். பொண்ணுங்க ஃபோன் நம்பர் கேட்கறது ஒரு பொழுதுபோக்கா போச்சா? நான் கோம அறிங்க, அப்புறம் வரேன். பொண்ணுங்க ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்னு எங்கே ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. ஆட்டோவோட சேர்த்து தீயை வச்சு கொளுத்துறோம் உன்னை. நான் கிளம்பற போட்டோ வச்சிருக்கேன்னு பாக்குறேன், அதனால உன்னை கிளம்பற விடுறேன். மரியாதை வண்டிடுறா, நான் அப்புறம் வரேன் சார். இவனெல்லாம் முதுகில் புளிய மிளகால் அடிக்கணும். ஹலோ, நான் சொன்னேன் ஒரு ஆக்டிங் டியூட்டியா தான் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? நீ ட்ரெயினில் கப் வந்து இல்லை பொண்ணு? ஆமாண்ணா. அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே போய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கேட்டேன். ஆட்டோ கொடுத்து வர்றாப்ல. அட்ரஸ் கண்டுபிடிச்சியா? ஆமாம் விஜய். பாட்டுதான் போயிருவோம். தனுஷ் நம்ம கல்யாண விஷயமா அப்பா கிட்ட வந்து எப்ப பேச? பொண்ணு கிட்ட கௌரவமா இருக்கும். தம்பி, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நீ செஞ்சா நீ கேட்ட 5 லட்சம் ரெடியா இருக்குடா தம்பி. என்ன வேலை சொல்லா தம்பி? இந்த இதப்படி நம்ம வண்டி எடுத்துக்கோ. சரிண்ணா. நீ என்ன பண்ற, வண்டி எடுத்துக்கிற, நேரா ரிடில்ஸ் போற, லோடு ஏத்திக்கிற, கல்பாக்கத்துல லோடு இறக்கிட்டு திரும்பி வந்த உடனே 5 லட்சம் ரூபா உனக்கு. என்ன லோடுண்ணா? டே, இது கவர்மெண்ட் சரக்குடா, இது ஆபீசர் கடத்துறாரா, கணக்கில் வராத சரக்குடா. கணக்கில் வராத சரக்கா? நோ, வண்டி எத்துனு போய் எங்கேயாவது மாட்டிச்சுன்னா எனக்குதான் ரிஸ்க்குண்ணா. நீ வண்டி டிரைவர், உனக்கு என்னடா ரிஸ்க்கு? வண்டி ஓனர் எனக்கும் அந்த ஆபீஸருக்கும் தான்டா ரிஸ்க்கு. அந்த ஆபீஸர்கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு தாண்டா பணம் வாங்கி தரேன். நீ ஒழுங்காக லோடை கொண்டு போய் இறக்கிட்டு வந்துட்டேன்னா ஆபீஸர்கிட்ட பணம் வாங்கி தரேன். ப்ராப்ளம் இவ்வளோ ஆக போதுண்ணா? ப்ராப்ளம் எதுவும் வராதுடா. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் வண்டி அப்படியே போட்டு தப்பிச்சு ஓடியே போயிரு. நோ, கன்ஃபார்மாக விட்டு போயிடுவேன். இப்பயே சொல்லிட்டேன். இல்லை, பலாப்பழம் சொல்ல மாதிரி 5 லட்சம் ரூபா கிடைக்குன்னா சும்மா வாடா, ரிஸ்க்டா? கன்ஃபார்மாக ஓட்டுருவேன். ஓடுறா, வண்டி விட்டு ஓட்டுருவேன். டேய், நீ ரொம்ப யோசிக்காதரா தம்பி. உனக்கு வேலையில் சேர்றதுக்கு பணம் தேவை. முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் வேற ஆளை வச்சு செஞ்சுக்கிறேன். அண்ணா அண்ணா, நீ வேற வண்டி எடுத்துட்டா கிளம்பினே இருக்க. சரி, நீ கிளம்பு. அந்த அமௌண்ட் குத்துருல கரெக்டா? முன்னாடியே தூக்கி கொடுக்கவா? இல்ல இல்ல, எத்துவே போதும். அதான் நீ பொண்ணாலும் என்ன, அம்பானி பத்தாலும் என்ன, பிரேமானி தந்தான வேலை அத செஞ்சா கரிச்சா பண்ணால தொக்கான சிட்னிங் கேமே, நீ லக்கான ஜப்பாட்டு மாமே, பக்காவா போட்டேன் பிளானு, அது இட்டானா வேண்டானே. நாலு வீடு வண்டிக்கு தான் சிற்பானுதா, பேரு வச்சா பேரு வச்ச சிற்பாவுக்கு சோறு வச்சானா, மக்கள் கண்ண வட்டி ஒட்டி சிக்கல் இல்ல பத்து மாட்டி அப்பு மேல அப்பு வாங்கி பத்து வாங்குறா. நாலு வீடு வண்டிக்கு தான் சிற்பானுதா, பேரு வச்சு. காலையில சிட்டில எடுத்த வண்டி கோவலம் வரத்துக்குள்ள மத்தியானம் ஆயிடுச்சு. இதுல நடுவில் 2 பஞ்சர் வேற. சூப்பர் வண்டிடா ஓனர் மாதிரியே.
ஹலோ அண்ணே, எப்படி இருக்கீங்க? நீ 5 லட்சத்தோட உடனே வந்தனா அந்த வேலையை உனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். அண்ணா கண்டிப்பா வந்துருவோண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வர்ற வேகத்தை பார்த்தா உனக்கு வேலை கிடைக்காது போல இருக்க. ஹலோ, என்னடா லோடெல்லாம் இறக்கிட்டியா? நான் இன்னும் கோவலத்தில் தானே இருக்கிறேன். வண்டி 3வது தடவை பஞ்சர்ண்ணா. டேய், இன்னும் கோவலத்தில் தான் இருக்கியா? 8 மணிக்குள்ளே லோடு இறக்குன்னு உனக்கு தெரியாதாடா. எனக்கு என்ன இங்கேயே இருக்கணும் ஆசையாண்ணா. 3வது தடவை வண்டி பஞ்சர்ண்ண கேட்கல. பஞ்சர் பஞ்சர். ஐயோ டேய், பஞ்சர்ண்ணா என்னடா, ஸ்டெப்னு எடுத்து மாட்ட மாட்டியா? அவனை ஒரு நாள் வாங்க போகிறடா நீ. நோ, ஸ்டெப்னியில் தானே நம்ம வண்டி ரொம்ப நாளாக ஓடினுக்குது. டேய், ஏன் வண்டியே ஸ்டெப்னியில் தான்டா ஓடுது? நீ என்ன பண்ணுற ஏது பண்ண எனக்கு தெரியாது. பஞ்சரை விட்டுற, லோடை இறக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன், புரியுதா? நோ, இங்கே கடை எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கே போய் பஞ்சர் போட்டு எப்படி வண்டி ரெடி பண்ணி எப்படி டைமுக்கு போய் சரக்கு சேர்க்குறது? டேய், அன்னைக்கு 5 லட்சம் ரூபா கேட்கும் போது எவ்வளோ ஆர்வமாக கேட்டேன். அதே ஆர்வத்தோட பஞ்சர் கடை எங்கே இருக்குன்னு கேள்றா. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஒண்ணிலண்ணா, நான் பாத்துக்கிறேன். கடை இங்கதான் இருக்கும், நான் தேடி ஒட்டிடுறேன். அது இதான்டா திறமையான வேலைக்காரனோட அறிவு. பஞ்சர் போட்டு போய் நிச்சிரண்ணா, நீ வைண்ணா. மாடி மேல மாடி கட்டி ஆடி கரில் கூட சுத்த சிற்பட்டி ஒட்டிக்கிட்டு கனவு காணுறான். இப்ப வாழ தன்னை தாட்ட பொருளா ஆக தன்னே நைட்ட நான் சாப்பா பிராண போடுறான். நாலு வீலு வண்டிக்குத்த சிற்பானுதான் பேரு வச்சான். பேரு சிற்பாவுக்கு சோறு வச்சானா மக்கள் பண்ண வண்டி ஒட்டி சிக்கல் இல்ல வந்து மாட்டி ஆப்பு மேல ஆப்பு வாங்கி பல்பு வாங்குறான். அதான் நீ போனாலும் என்ன, அம்பானி வந்தாலும் என்ன, பேமானி தந்தான் மேல அத செஞ்சா கறி சாப்பிட்டான சிட்டிங் கேமே. நீ லக்கான சாப்பாட்டு மாமே பக்காவா போட்டேன் பிளானு. அது இட்டானா பெண்ணுட்டானே. இது போது எதுவும் பெருசா வேலை வைக்கிற மாதிரி தெரியுது. சிற்பா பிளீஸ், வச்சுட்டான்டா.
வண்டி உள்ளே உட்காந்ததோடு வெளியே வந்து பார்க்குற நேரம் தான் அதிகமாகுது. கடவுளே, ஐயோ, ஆக்சில் பிடிங்கிச்சா. லோட் எத்தனை போய் சேர்த்த மாதிரி தான். இந்த டைமில் நான் எங்கடா மெக்கானிக்கை தேடுறது? பவருக்கு ஃபோனை போட்டுருவோம், வேற என்ன பண்ணுறது? பவர் ஒன்று ஒரு நாளைக்கு சிற்பம் அப்பேர் எடுத்து மூஞ்சி உடையிடுற ஒன்று. ஹலோ ஹலோ அண்ணா. என்னடா பஞ்சர் போட்டு லோடு இறக்கிட்டியா? அங்கே கடையை கண்டுபிடிச்சு நானே பஞ்சர் போட்டேனா? வெரி குட், சூப்பர். நான் சூப்பர் தான், ஆனா உன் சில்பா செட்டி தான் ஆக்சில் கட்டாய் நின்னுது. ஆக்சில் உடஞ்சு போச்சா? ஆக்சில் கட்டாய்ச்சி வண்டி ஒரு அடி கூட நவுறாது. டே டே, ஒரு நிமிஷம் ரா. லாக் டவுன் கர் தியா கயா. ஆஜ் ராத் 12 பஜே சே சம்பூர்ண லாக் டவுன் ஹோனே ஜா ரஹா. என்னது? அப் லாக் டவுன் கியா ஜா. டே, இங்க பாருடா, டிவில ஓடிட்டு இருக்கடா. 21 நாள் லாக் டவுனாடா. லாக் டவுனா? ஆமாடா, மெக்கானிக் ஷெட் எதுமே இருக்காரா? என்னண்ணா சொல்ற புதுசா? இப்ப நான் என்னண்ணா பண்றது? சாப்பாட்டுக்கு 21 நாள் நீ தனியா உட்காந்துனே? இருடா, அவசரப்படாதடா. நான் சொல்ற விஷயத்தை கேளு. வண்டிக்குள்ள சரக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. 6 லட்சம்? அது வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற 6 லட்சம்ன்ற? சரக்கு பத்திரம், வண்டி பத்திரம், அதுக்கு மேல நீ பத்திரம். நோ, இருட்டுல நின்னு இருக்கேன் நான் நடு ரோட்ல. எவனும் இல்ல, நான் சுத்தி. நான் என்னண்ணா பண்றது? சரக்கு பத்திரம்ன்ற, நான் என்னண்ணா பண்ணுவேன்? அடுத்த போன கூப்பிடுறேன்டா, இருடா. வைடா. உசைன் போல்ட் டீ-ஷர்ட் வேற இதுல போல்ட் நட்டு டைட் பண்ணி எதுக்குடா எனக்கு இது? ஐயோ, ஆண்டிஸ்டா. சரி, இருக்கட்டும். நுங்கிதா இன்னைக்கு நமக்கு பிச்சுட்டு. இந்த கொசு வேற போச்சின்னு படுக்க வேண்டியதா? படுக்க முடியாது, உட்கார வேண்டியதான். நாளைக்கு என்ன தம்பி, வண்டி ரொம்ப நேரமா நிக்குது. வண்டி ஆக்சில் கட் ஆயிடுச்சு. நைட்ல நீங்க தான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஊர் தானே? பக்கத்துல ஹோட்டல் ஏதாவது இருக்குது? சுத்தி முத்தி தேட்டேன், ஒண்ணு கூட இல்லண்ணா. ஹோட்டல்லாம் எதுவுமே இல்லையேப்பா. கொரோனாவால் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. நீயும் நானும் பேசினாலே மாஸ்க் போட்டு தான் பேசணும், தெரியுமா? தெரியண்ணா, ஓனர் சொன்னார்ண்ணா.
ஃபோனில் பயங்கரமாக பசியுதுண்ணா. ஒரு கடை இல்லைண்ணா. ஓனர் சொன்னாருன்னு தெரியுது, அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆ அண்ணா, அந்த வீட்டில் யாராவது இருப்பாங்களாண்ணா? பெரிய வீடாக இருக்குதேண்ணா. அந்த வீடா? அது பேய் வீடுறா தம்பி. பேய் வீடா? என்னண்ணா சொல்கிற? நோ, நைட்டில் நீங்கள் தான் நான் உட்காந்துருக்கேன், பேய் வீடுன்ற. ஆமாம் தம்பி, உள்ளே ஒரு பணக்கார கிளவி இருக்குது, அது யாருக்கிட்டையும் பேசாது. கழுத்து ஃபுல்லாக நகையும், வீடு ஃபுல்லாக பணமும், அது பண்ணுற அழிச்சாட்டியும் தாங்க முடியலை. அதனால தான் அதை பேய் வீடுன்னு சொன்னேன். தப்பி தவறி போயிடாத. நைட்லேருந்து சாப்பிடலன்னு வேற சொன்னேன். இந்தாப்பா. ஐயோ, நான் வேணாண்ணா, பிள்ளைங்களுக்கு வாங்கினது தான். இந்தாப்பா வச்சுக்கோ. நான் எங்கேயா கடையை பார்த்து போய் வீட்டுக்கு கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. புடி நோ, பரவாயில்லண்ணா, நீங்கள் குழந்தைங்க வாங்கி போகிறீங்க, பரவாயில்லண்ணா. இந்தாப்பா என்கிட்ட நிறையா இருக்கு, இந்த ரெண்டு பாக்கெட்டை நீ வச்சுக்கோ. கூச்சப்படாதப்பா, புடி இந்த மாஸ்க்கை போட்டுக்கோ, பத்திரமா இரு. நான் ஒரு நிமிஷம்ண்ணா, காசு மட்டும் எடுத்துறேன் நான் வண்டியில் இருக்கேன். தனியாக இருக்கியே, அவஸ்தப்படுறியேன்னு பார்த்தா காசு கீசுன்னு அசிங்கப்படுத்துற. அந்த வீட்டு பக்கம் போயிடாத, சரியா? சரி வரேன். ஓகேண்ணா. தனியாக இருக்கிறதுக்கு மாஸ்க் வேறு, மாட்டி வைப்போம். இந்த வண்டிக்கு தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு தான் மாஸ்க்கு.